இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இருமலை எப்படி நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், இருமல் வராம தடுக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு 3 டிப்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த மெத்தடை யார் வேணாலும் வந்து பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு இந்த 3 மெத்தடையுமே நீங்க ட்ரை பண்ணணும் அவசியம் இல்லை. இதுல உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ, உங்களுக்கு எது சூழ்நிலைக்கு ஒத்து வருதோ அந்த டிப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி இருமல்ல இருந்து உடனே விடுபடலாம். ஃபர்ஸ்ட், இருமல் உங்களுக்கு என்ன மாதிரியான காரணத்தினால உண்டாகுது அப்படின்றத வந்து கண்டுபிடிங்க. ஒரு சிலருக்கு இந்த பனிப்பொழிவு அதிகமா இருந்துச்சுன்னா, குளிர் காற்று உள்ள போச்சு அப்படின்னா, இந்த குளிர் காற்று வாய் மூலமா இந்த தொண்டையை டச் பண்ணும்போது உங்களுக்கு இருமல் ஸ்டார்ட் ஆயிரும். இது ஒரு வகை. அடுத்தது வெளி தொற்று கிருமிகள்னால. இப்ப வீட்டுல ஒருத்தவங்களுக்கு இருமல் இருக்கு, இல்ல நீங்க போய் ஒரு இடத்துல இருக்கிறீங்க அங்க இருமல் இருக்கவங்க இருக்காங்கன்னா, அந்த கிருமி உங்களுக்கு பரவுமே, இருமல் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி பிரச்சனைனாலையும் வரலாம். அல்லது குளிர்பானம் இல்ல குளிர்ச்சியா ஏதாச்சும் சாப்பிட்டீங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அடுத்த நாள்ல இருந்து இருமல் வர ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி பாதிப்பு உண்டாக்கலாம். ஒரு சிலருக்கு இந்த ஏசியில இருக்கிறது மூலமா அவங்களுக்கு இருமல் வந்துகிட்டே இருக்கும். சோ ஏசிக்குள்ள போனாங்கன்னா உங்களுக்கு இருமல் ஸ்டார்ட் ஆயிரும், வெளியில வந்துட்டாங்கன்னா நார்மல் ஆயிடுவாங்க. அல்லது அலர்ஜி, இதுல எந்த வகையில நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த 3 டிப்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணு வந்து நீங்க ஃபாலோ பண்ணி இருமல்ல இருந்து விடுபடலாம். சோ அது என்னென்ன டிப்ஸ் அப்படின்றத இப்ப நான் உங்களோட வந்து ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட், இந்த ஆவி பிடிக்கிற மெத்தட், இது வந்து எல்லாருக்கும் ஒத்து வரும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஆவி பிடித்தல் அப்படின்றது, சுடுதண்ணியை நம்ம காய வச்சு அதனுடைய இருக்க அந்த ஆவியை வந்து நம்ம சுவாசிச்சு நம்ம இந்த இருமல்ல இருந்து விடுபடலாம். இந்த ஆவி பிடிக்கிறது எப்படி அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. இதுல சிறிதளவு பெப்பர், அதாவது மிளகு பொடியும் புதினாவும் சேர்த்து நீங்க ஆவி பிடிக்கலாம். அல்லது இது ரெண்டும் ஆயிலாவே கிடைச்சிச்சு அப்படின்னாலும் அந்த ஆயில் டிராப்ஸ் இதுல விட்டு நீங்க ஆவி பிடிக்கலாம். ஆவி நல்லா மூச்சை இழுத்துதான் பிடிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சோ நீங்க வாய் வழியா சுவாசிக்கும் போது அந்த ஆவி இந்த தொண்டை பகுதியை டச் பண்ணாலே போதும், நுரையீரல் வரைக்கும் ஃபுல்லா போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதனால ஒரு 15 நிமிஷம் இந்த ஆவி பிடித்தல் முறையை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த இருமல் பாதிப்பு வந்து நீங்கும். ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னா, இன்டேக்கா நம்ம எடுத்துக்கிறது. சோ இதேதான், குடிக்கிற தண்ணிய ஓரளவுக்கு கொதிக்க வச்சிருங்க. கொதிக்க வச்சு அதுல தேன், எலுமிச்சை இது ரெண்டும் சிறிதளவு சேர்த்து நீங்க இந்த தண்ணிய உங்களுக்கு இருமல் அதிகமா இருக்கிற நேரத்துல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இருமல் பாதிப்புல இருந்து விடுபட உதவும். மூணாவது மெத்தட், வாய் கொப்பளிக்கிற மெத்தட். இதே மாதிரி மிதமான சூட்ல இருக்க தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டு அதுல இந்த கல்லுப்பை போட்டு கரைச்சு நீங்க வாயில ஊத்தி தொண்டை பகுதியில ஒரு 3-4 நிமிஷம் தொடர்ந்து அதாவது கொப்பளிச்சு நீங்க துப்புறதுனால இந்த ஒரு டம்ளர் தண்ணி காலியாகிற வரைக்கும் நீங்க இதை வந்து பண்ணலாம். உங்களுக்கு இருமல் எப்பப்பெல்லாம் அதிகமா இருக்கோ இந்த 3 மெத்தட்ல எது உங்களுக்கு ஒத்து வருதோ அது ஒன்னு நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இது இந்த இருமல்ல இருந்து விடுபடுறதுக்கு உங்களுக்கு உதவும். அது போக உங்களுக்கு சளி பிரச்சனை, தீராத சளி, நாள்பட்ட சளி இருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல சளியை போக்குறதுக்கும் வீடியோஸ் இருக்கு. சோ அதுக்கே லிங்க் வந்து நான் கொடுக்கற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த வீடியோஸ பார்த்து நீங்க சளியை குறைக்கிற மெத்தடும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். இவ்வளவுதான் இந்த இருமலை குறைக்கிறதுக்கான 3 மெத்தட்ஸ். சோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மெத்தட் பெஸ்டா இருந்துச்சு அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. இது போக உங்களுக்கு எதுவும் மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சுனாலும் நீங்க அதை என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். நான் அதை வீடியோவா பதிவிடுவேன். அனைவரும் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுதான் நெக்ஸ்ட் 360 முக்கிய நோக்கமாகும். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்குள்ள பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க, நம்ம வீடியோஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.